பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் அழைப்பு விடுத்திருந்த மக்கள் ஊரடங்கு நாடெங்கும் இன்று காலை தொடங்கி சிறப்பாக கடைபிடிப்பு. இதன் ஒரு பகுதியாக கோவிட் 19 நோய் தடுப்பு பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கைத்தட்டல் மாலை 5 மணிக்கு இடம்பெற்றது. தமிழ்நாட்டில் மக்கள் ஊரடங்கு நாளை காலை 5 மணி வரை நடைபெறும். சமூக இடைவெளியை பராமரிக்க மக்கள் ஊரடங்கு சிறந்த தருணம். டிஜிட்டல் செலுத்துகை இதற்கு உதவும். பிரதமர் நரேந்திர மோடி. கோவிட் 19 கட்டுப்பாடுகள் நடவடிக்கைகள் குறித்து மாநில தலைமைச் செயலாளர்களுடன் அமைச்சரவை செயலாளர் மற்றும் பிரதமரின் முதன்மை செயலாளர் ஆலோசனை. நாட்டின் 75 மாவட்டங்களில் நடவடிக்கைகளை முடக்க முடிவு. தமிழ்நாட்டில் மக்கள் ஊரடங்கு அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக நடைபெற்றது. ஈரானில் கோவிட் 19 நோய் தொற்றுக்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 129 உயர்ந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கோவிட் 19 நோய் தொற்று பரவுவதை தடுக்க மக்கள் தாங்களாகவே வீடுகளுக்குள் தங்கியிருக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாடு முழுமையும் இன்று மக்கள் ஊரடங்கை கடைபிடித்து வருகிறது. பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் தவிர அனைத்து சந்தைகள் மற்றும் கடைகள் மூடப்பட்டுள்ளன. மக்களாகவே முன்வந்து நடத்தி வரும் இந்த ஊரடங்கு இன்று 9 மணி வரை தொடரும். நாடெங்கும் ஒரு சில வாகனங்களே சாலைகளில் காணப்பட்டன. இந்த வாகனங்களும் பெரும்பாலும் தனியார் வாகனங்களாகவே உள்ளன. கட்சி வேறுபாடின்றி முதலமைச்சர்களும் இதர தலைவர்களும் இந்த மக்கள் ஊரடங்கை கடைபிடிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளன. இன்று 10 மணி வரை நாட்டின் எந்த ஒரு ரயில் நிலையத்திலிருந்தும் பயணிகள் ரயில் எதுவும் புறப்படாது என்றும் புறநகர் ரயில் சேவைகள் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளன என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி உள்ளிட்ட அனைத்து பெருநகரங்களிலும் மெட்ரோ ரயில் சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தில்லியில் இன்று முழுமையான அடைப்பு நிலைமை காணப்படுகிறது. தில்லி நகரில் அவசர கால பணி நிமித்தம் ஒரு சிலர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கென 50% பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் டாக்ஸி ஆட்டோ இயங்காது என்று பல்வேறு சங்கங்கள் தெரிவித்துள்ளன. தூங்கா நகரம் என பெயர் பெற்றுள்ள மும்பையில் சாலைகள் மற்றும் பொது இடங்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன. மக்கள் சுய ஊரடங்கை ஒட்டி வீட்டிற்கு உள்ளேயே தங்கியிருப்பதால் எப்போதும் வாகன நெரிசல் காணப்படும் மேற்கத்திய மற்றும் கிழக்கத்திய நெடுஞ்சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மக்கள் ஊரடங்கின் ஒரு பகுதியாக இன்று 5 மணி அளவில் மக்கள் அனைவரும் வீட்டு வாயில்களுக்கும் முற்றங்களுக்கும் வந்து நின்று கோவிட் 19 பாதுகாப்பில் கடும் பணியாற்றிய மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் 5 நிமிட நேரம் கைகளை தட்டியும் மணியோசை எழுப்பியும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிலிருந்தபடியே குடும்பத்தாருடன் கோவிட் 19 பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தேமுதிக தலைவர் விஜயகாந்த், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நாட்டில் கோவிட் 19 நோய் தொற்று பரவலுக்கு எதிராக முன்னணியில் நின்று போரிடும் பணியாளர்களுக்கு ஊரடங்கில் ஈடுபட்டிருந்த மக்கள் கைத்தட்டி நன்றி தெரிவித்துக் கொண்டதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார்.
இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கோவிட் பரவலுக்கு எதிராக பாடுபட்டு வரும் ஒவ்வொருவருக்கும் நாடு நன்றி தெரிவித்துள்ளது, நாட்டு மக்களுக்கு எனது நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். வியாழக்கிழமை அன்று பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில், கோவிட் எதிராக பாடுபடும் மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் நாடு இன்று மாலை 5 மணிக்கு கைத்தட்டி நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இன்று நடைபெற்று வரும் மக்கள் ஊரடங்கில் அனைவரும் பங்கேற்போம் என்றும், இந்த ஊரடங்கு கோவிட் நோய் தொற்றை எதிர்த்து போராடுவதற்கு மிகப்பெரிய வலுவை அளிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். ஊரடங்கு தொடங்குவதற்கு சற்று முன்பாக அவர் விடுத்த ட்விட்டர் செய்தியில், இன்று எடுக்கப்படும் நடவடிக்கைகள் எதிர்காலத்திற்கு உதவிகரமாக அமையும் என்றார். சமூக இடைவெளியை உறுதி செய்வதற்கு இதுவே தருணம் என்று குறிப்பிட்ட பிரதமர், டிஜிட்டல் பணம் செலுத்துகைகள் இதற்கு உதவுவதாக வல்லுநர்கள் தெரிவித்திருப்பதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். வீட்டிற்குள்ளேயே தங்கியிருந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் என்று அவர் குறிப்பிட்டார். மக்கள் ஊரடங்கின் போது குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் நல்ல உணவையும் அனுபவிக்குமாறு கேட்டுக்கொண்ட பிரதமர், கோவிடுக்கு எதிரான போரில் ஒவ்வொருவரும் மதிப்புமிக்க வீரர்கள் என குறிப்பிட்டுள்ளார். மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது லட்சக்கணக்கான இதர உயிர்களை காக்க உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார். தங்கள் வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தற்போது எங்கு இருக்கிறார்களோ அங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என்றும், அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்காக ரயில் மற்றும் பேருந்து பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும், அப்போதுதான் கோவிட் நோய் தொற்று கட்டுப்படுத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நெரிசல் மிக்க வகையில் பயணங்களை மேற்கொள்வது நோய் தொற்றை விரைவுபடுத்தும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். மக்கள் அனைத்து வகையான பயணங்களையும் தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், இத்தகைய பயணங்கள் தங்களது ஆரோக்கியத்தை பாதிப்பதுடன் அவர்களின் குடும்பத்தினரையும் ஆபத்திற்கு உள்ளாகச் செய்யும் என்று பிரதமர் கூறியுள்ளார். கோவிட் பாதிப்புக்கு எதிரான சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் போன்ற இடங்களில் கூடுவதை தவிர்ப்பதன் மூலம் சுகாதாரத்தை பேணி காக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும், வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோர் மருத்துவர்களின் அறிவுரைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். முன் எப்போதும் இல்லாத ஒரு நடவடிக்கையாக இன்று நள்ளிரவு முதல் இம்மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு வரை அனைத்து பயணியர் ரயில் சேவைகளும் நிறுத்தி வைக்கப்படுவதாக ரயில்வேத்துறை அறிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று பிறப்பிக்கப்பட்ட புதிய உத்தரவின்படி, இந்த காலகட்டத்தில் சரக்கு ரயில்கள் தவிர வேறு எந்த ரயிலும் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புறநகர் ரயில் போக்குவரத்து இன்று நள்ளிரவுக்கு பிறகு நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பயணியர் போக்குவரத்துக்காக குறைந்த அளவில் இது இயக்கப்படலாம் என்று தெரிகிறது. மெட்ரோ ரயில் போக்குவரத்தும் இன்று நள்ளிரவு முதல் நிறுத்தப்படுகிறது. சரக்கு ரயில்கள் தவிர இதர பயணியர் ரயில் அனைத்தும் இன்று நள்ளிரவு முதல் இம்மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதனிடையே மாநிலங்களுக்கு இடையிலான பேருந்து போக்குவரத்து நாடெங்கும் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் நோய் தொற்றை கட்டுப்படுத்தி தடுப்பதற்கென மத்திய அரசு மருத்துவ நிபுணர்கள் அடங்கிய உயர்நிலை குழு ஒன்றை அமைத்துள்ளது. இந்த தொழில்நுட்ப குழுவில் பொது சுகாதார நிபுணர்கள் இடம்பெற்றிருப்பார்கள். இந்த 21 உறுப்பினர் குழுவுக்கு நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி கே பால் தலைவராக இருப்பார். சுகாதாரத்துறை செயலாளர் பிரீதி, ICMR தலைமை இயக்குநர் ஆகியோர் துணைத் தலைவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தவிர எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் ரன்தீப் குலேரியா, நோய் கட்டுப்பாட்டு தேசிய மையத்தின் இயக்குநர் டாக்டர் சுர்ஜித் சிங், தொற்று நோய் நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் சஞ்சய் பூஜாரி, கேரள மாநில கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் ராஜன் கோப்ரகாடே ஆகியோர் இதில் உறுப்பினர்களாக இருப்பார்கள். அமைச்சரவை செயலாளர் மற்றும் பிரதமரின் முதன்மை செயலாளர் ஆகியோர் கோவிட் நிலவரம் குறித்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தினார்கள். அனைத்து மாநிலங்களும் பிரதமர் அழைத்திருந்த மக்கள் ஊரடங்கு மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக தகவல் அளித்தனர். இந்த கூட்டத்தின் போது அத்தியாவசியமற்ற பயணியர் போக்குவரத்து மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான பேருந்து போக்குவரத்து ஆகியவற்றின் மீதான தடையை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பது அவசரமான அவசியம் என்று அனைவரும் ஒப்புக்கொண்டனர். கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள அல்லது அதனால் மரணங்கள் ஏற்பட்டுள்ள 75 மாவட்டங்களில் அத்தியாவசிய சேவைகளை மட்டும் அனுமதிக்குமாறு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் கேட்டுக்கொள்ளப்பட்டன. அனைத்து மெட்ரோ ரயில் சேவைகள், மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து ஆகியவற்றை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்கவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. கொடூரமான கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான அத்தியாவசியமற்ற போக்குவரத்து மீதான தடையை நீட்டிக்க ஒப்புக்கொள்ளப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரி தெரிவித்தார்.
இந்த 75 மாவட்டங்களில் அத்தியாவசிய சேவைகளை மட்டுமே அனுமதிப்பதற்கான ஆணைகளை மாநில அரசுகள் பிறப்பிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பஞ்சாப், கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த 75 மாவட்டங்களில் நடவடிக்கைகள் முடக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 சோதனைகளை மேற்கொள்ளும் தனியார் சோதனை கூடங்களுக்கான நெறிமுறைகளை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி சபை வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து நாட்டின் நோய் சோதனை வசதிகள் மேம்பாடு அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனியார் கோவிட் 19 சோதனை கூடங்கள் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி சபை கட்டுப்பாட்டில் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் சோதனை கூடங்கள் தகுதி வாய்ந்த மருத்துவர் கேட்டிருந்தால்தான் சோதனைகளை நடத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சோதனைக்கான வர்த்தக ரீதியிலான கருவிகள் தேசிய மருத்துவ ஆராய்ச்சி சபையின் கீழ் செயல்படும் தேசிய வைரசியல் நிறுவனத்தின் சான்றிதழுக்கு உட்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 வைரஸ் பாதித்த நோயாளிகளை பரிசோதிப்பதற்கான நெறிமுறைகளையும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி சபை திருத்தி அமைத்துள்ளது. தனியார் சோதனை கூடங்கள் கோவிட் 19 மாதிரிகளை சோதனைக்கு எடுத்துக் கொள்ளும் போது அதற்கான கட்டணம் 4500 ரூபாய்க்கு அதிகமாக இருக்கக்கூடாது என்று மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது. இந்த கட்டணத்தில் 1500 ரூபாய் பூர்வாங்க சோதனைகளுக்கு எனவும் கூடுதலாக 3000 ரூபாய் தொகை உறுதிப்படுத்தும் சோதனைகளுக்கு எனவுமாக பாகுபடுத்தி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி சபை வெளியிட்டுள்ள நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிக்கையாக வெளியிட்டுள்ளது. தேசிய தகுதி சான்றிதழ் வாரியத்தின் தர சான்றிதழை பெற்றுள்ள தனியார் சோதனை கூடங்கள் கோவிட் 19 சோதனைகளை நடத்த அனுமதிக்கப்படும். சோதனைக்கென சம்பந்தப்பட்ட நபரின் சுவாச மண்டலத்திலிருந்து மாதிரிகள் எடுக்கும்போது உரிய உயிரி பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி சபை தெரிவித்துள்ளது. மாதிரிகளை சேகரிப்பதற்கு என்று தனியாக இடங்களை அமைக்கலாம் என்றும் இயன்றவரை பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளிலேயே மாதிரிகளை சேகரிப்பதன் மூலம் இந்த நபரின் பயணத்தால் நோய் பரவுதலை தடுக்க முடியும் என்றும் ஆலோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிய பயிற்சி பெற்ற பணியாளர்களை இந்த சோதனையில் ஈடுபட வேண்டும் என்றும் மிகச்சிறந்த சோதனை கூட நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் இந்த நெறிமுறைகள் கூறுகின்றன. கோவிட் 19 வைரஸ் தொற்று தாக்குதலை தடுக்கும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் மக்கள் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் இந்த ஊரடங்கு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் இந்த ஊரடங்கு இன்றிரவுக்கு பதிலாக நாளை காலை 5 மணி வரை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த நீட்டிப்பு மூலம் கோவிட் 19 நோய் தடுப்பு நிலவரம் தீவிரமடையும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் கோவிட் 19 வைரஸ் தொற்று ஏற்படாத வகையில் இன்று காலை முதல் மக்கள் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சென்னையின் முக்கிய பகுதிகளான அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம், அண்ணா நகர் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் நடமாட்டமின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. சென்னை திருச்சி, சென்னை பெங்களூரு உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலைகள் வழக்கமான வாகன நெரிசலின்றி காணப்படுகிறது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் பயணிகள் யாருமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதேபோல் சென்னை மெட்ரோ ரயில் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அனைத்து மெட்ரோ நிலையங்களிலும் பயணிகள் நடமாட்டமின்றி காணப்படுகின்றன. மின்சார ரயில் போக்குவரத்து நிலையங்களிலும் பயணிகள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரை, அடையார் பாலம் உள்ளிட்ட மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளிலும் இன்று ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் காணப்படுகின்றன. சென்னை முக்கிய வணிக பகுதியான தியாகராயர் நகர் பகுதிகளில் வணிக வளாகங்கள், கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதேபோல் அண்ணா சாலையின் ரிச்சி தெருவிலும் வணிக கடைகள் மூடப்பட்டுள்ளன. சென்னை கோயம்பேடு காய்கனி வணிக வளாகங்களும் மூடப்பட்டுள்ளது. நகரில் உள்ள அம்மா உணவகங்கள் மட்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் அத்தியாவசிய தேவையான அரசு மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த மக்கள் ஊரடங்கு மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதேபோல் நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகள் காலை 7 மணி முதலே மூடப்பட்டுள்ளதால் மக்கள் நடமாட்டம் ஏதுமில்லை. தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று மக்கள் ஊரடங்கிற்கு மக்கள் முழுமையான ஆதரவு அளித்து வருகின்றன. சாலைகளில் பேருந்துகள், ஆட்டோக்கள், கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் ஏதும் செல்லாததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. நகரின் அனைத்து வணிக நிறுவனங்களும் நேற்று மாலை முதல் மூடப்பட்டுள்ளன. துறைமுக பணிகளும் நிறுத்தப்பட்டுள்ளன.
இதனால் மக்கள் வீடுகளிலேயே தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கம் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆட்டோக்களும் ஓடவில்லை. காந்தி மார்க்கெட்டில் காய்கறி கடைகள் மற்றும் இறைச்சி கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. மேலும் நகரில் உள்ள பிற வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளது. இதனால் சாலைகளில் மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது. மக்கள் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த ஊரடங்கு திட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்தியா வந்து கொரோனா வைரஸ் தொற்றோட இரண்டாம் கட்டத்தில் இருக்குது. இங்கேருந்து மூன்றாம் கட்டத்துக்கு நகராமல் இருக்கக்கூடாதுன்னா இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள். இதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு தருவாங்க, நாங்கள்லாம் ஒத்துழைப்பு தரோம். சேலம் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம், ரயில்வே ஜங்ஷன் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. சுகாதார பணியாளர்கள் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டு மக்கள் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் இந்த ஊரடங்கு நடைமுறைக்கு ஒத்துழைப்பு அளித்து வீடுகளிலேயே இருக்கின்றனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் ராமேஸ்வரத்திலும் மக்கள் நடமாட்டமின்றி பெரும்பாலான இடங்கள் காலியாக காணப்படுகின்றன. சுற்றுலா பயணிகள் யாரும் புனித நீராட வராததால் அக்னி தீர்த்தம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது. இதேபோல் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்லவில்லை. இதனால் படகுகள் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தர்மபுரி மாவட்டத்தில் 100 விழுக்காடு மக்கள் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டுவதை ஒட்டி காலை முதலே அனைத்து இடங்களிலும் மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. தர்மபுரி பேருந்து நிலையம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சாலைகள் வெறிச்சோடி கிடக்கின்றன. சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையிலும் வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. தர்மபுரி, நல்லம்பள்ளி, பென்னாகரம், மொரப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெறிச்சோடி காணப்படுகின்றன. அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் பணிமனைகளிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் ஆலயத்தில் பக்தர்கள் வருகை நிறுத்தப்பட்டுள்ளதால் முக்கிய வீதிகள் பக்தர் நடமாட்டமின்றி காணப்படுகின்றன. முக்கியமாக நகரின் பூச்சந்தை, மண்டி வீதி ஆகிய பகுதிகளில் அனைத்து கடைகள் மூடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை சுற்று வட்டார பகுதிகளான செங்கம், போலூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி போன்ற நகரிலும் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், முக்கிய சாலைகள் என அனைத்து சாலைகளும் காலை முதலே ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றது. நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டன. புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பக்தர்கள் யாரும் வராததால் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதேபோல் மாவட்டம் பல்வேறு பகுதிகள் கடைகள் மூடப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து இல்லாமல் காணப்படுகிறது. ஆட்டோக்கள், லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. இம்மாவட்டத்தில் உள்ள கிராமப்புறங்களில் அறுவடை சீசனையும் கருத்தில் கொள்ளாமல் மக்கள் அனைவரும் வீட்டிலேயே தஞ்சமடைந்துள்ளனர். இதேபோல் கால்நடைகளையும் விவசாயிகள் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லவில்லை என்பதால் கிராமப்புறங்களும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கடலூர் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் நடமாட்டமின்றியும் போக்குவரத்து ஏதுமின்றியும் வெறிச்சோடி காணப்படுகிறது. கடலூர், விருதாச்சலம், சிதம்பரம் உள்ளிட்ட 3 கோட்டங்களிலும் சிறிய கடைகள் முதல் வணிக வளாகங்கள் வரை அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. முக்கிய ரயில் நிலையமான விருதாச்சலம் சந்திப்பும் பயணிகள் நடமாட்டமின்றியும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கோயம்புத்தூரில் முக்கிய சாலைகளில் ஓரிரு வாகனங்களை தவிர வேறு வண்டிகள் ஏதும் செல்லவில்லை. காலை 6 மணி முதலே வழக்கமான தேநீர் கடைகள் முதல் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. மக்கள் நலனுக்கான இந்த முயற்சி வரவேற்பதாக அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த திட்டம் வந்து கவர்மெண்ட்டுக்காகவோ இதுக்காகவோ இல்லை, மக்கள் நம்மளையுமே நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக சொன்ன திட்டம். இது மக்கள் தான் உணர்ந்து இதை வந்து செயல்படுத்தணும். உதகமண்டலத்தில் கமர்ஷியல் சாலை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது. கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள கூடலூரிலும் மக்கள் நடமாட்டமின்றியும் காணப்படுகிறது. எல்லை பகுதிகளில் இருந்து வரும் ஒரு சில வாகனங்கள் மட்டும் தேவையின் அடிப்படையில் அனுமதிக்கப்படுகின்றன. மற்றபடி அனைத்து போக்குவரத்தும் முடங்கியுள்ளன. கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் காலை தொடங்கிய மக்கள் ஊரடங்கு காரணமாக முக்கிய சாலைகளான காந்தி ரோடு, 4 ராஜவீதிகள் உட்பட மக்கள் நடமாட்டமின்றி காணப்பட்டது. ராஜாஜி மார்க்கெட் பகுதிகளில் உள்ள கடைகள் மற்றும் பட்டு ஜவுளி கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. பொது மக்களும் வாகன போக்குவரத்தும் இல்லாததால் நகர் முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் எலாவூர் ஒருங்கிணைந்த சோதனை சாவடி வழியாக ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு செல்லும் வாகனங்கள் இயக்கப்படாததால் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை வெறிச்சோடி காணப்பட்டது. வாகன நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் காவல்துறையினர் மற்றும் சுகாதார பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்.
விருதுநகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் முழுவதும் மக்கள் ஊரடங்கு உத்தரவால் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயக்கப்படாததால் பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. கார், லாரி மற்றும் இருசக்கர வாகனங்கள் குறைந்த அளவிலேயே சென்று வருகின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான ஜவுளி கடைகள், மருந்தகங்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. இதனால் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய கடை வீதிகளில் மக்கள் நடமாட்டமின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. மேலும் தீவிர ரோந்து பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியிலும் மக்கள் ஊரடங்கை ஒட்டி பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களில் உள்ள கடைகள் மூடப்பட்டு மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகின்றன. அரவிந்தர் ஆசிரமம், பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் அவை வெறிச்சோடி காணப்படுகின்றன. கோவிட் நோய் தொற்று நடவடிக்கைகள் நாடெங்கும் தீவிரமடைந்துள்ளன. பல்வேறு மாநிலங்களில் இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாட்டில் கோவிட் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிராவில் மேலும் நோய் பாதித்த ஒரு நபர் உயிரிழந்ததை மத்திய சுகாதார அமைச்சகம் இன்று உறுதி செய்தது. 63 வயதான இந்த மும்பை நகரைச் சேர்ந்த நபர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நபர் சனிக்கிழமை அன்று ரிலையன்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த நபருக்கு கடுமையான நீரிழிவு, உயரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் இருந்ததாக மும்பை மாநகராட்சி வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. கோவிட் தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் இன்று நள்ளிரவு முதல் இம்மாத 31 நள்ளிரவு வரை பயணியர் ரயில் ஏதும் இயக்கப்பட மாட்டாது என்று ரயில்வே அறிவித்துள்ளது. இதனிடையே நாட்டில் கோவிட் பாதித்தவர்களின் எண்ணிக்கை இன்று காலை 9:45 நிலவரப்படி 324 உயர்ந்துள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை இதனை தெரிவிக்கிறது. இதில் நோய் தொற்று பாதித்துள்ள 41 வெளிநாட்டவர்களும் அடங்குவார்கள் என்றும், தில்லி, கர்நாடகா, பஞ்சாப், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் உயிரிழந்த 5 அடங்குவார்கள் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களில் 296 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும், 24 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் என்றும், 5 பேர் உயிரிழந்தனர் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மிக அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோவிட் பாதித்தவர்கள் எண்ணிக்கை 3 வெளிநாட்டவர் உட்பட 63 உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கேரளாவில் 7 வெளிநாட்டவர்கள் உட்பட 52 பேர் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் 1 வெளிநாட்டவர் உட்பட 24 பேருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் 1 வெளிநாட்டவர் உட்பட 25 பேருக்கும், தெலங்கானாவில் 11 வெளிநாட்டவர்கள் உட்பட 21 பேருக்கும், ராஜஸ்தானில் 2 வெளிநாட்டவர் உட்பட 24 பேருக்கும் கோவிட் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரியானாவில் 17 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 14 பேர் வெளிநாட்டவர். கர்நாடகாவில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 20 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பஞ்சாப், லடாக் பகுதிகளில் தலா 19 பேரும், குஜராத்தில் 14 பேரும், சண்டிகரில் 5 பேரும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத், சூரத், ராஜ்கோட், வரோதரா உள்ளிட்ட நகரங்கள் மக்கள் ஊரடங்கு காரணமாக முற்றிலும் முடங்கியுள்ளன. இம்மாதம் 25 வரை நகரின் அனைத்து கடைகள், அலுவலகங்கள் மூடியிருக்கும் என்று குஜராத் முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. எனினும் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கடைகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. இம்மாநிலத்தில் 33 கோவிட் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று முதலமைச்சர் விஜய் ரூபானி தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலத்தின் கோவிட் நோய் தொற்று பின்னணியில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கும் வகையில் அவர்களுக்கு தலா 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் கேப்டன் அமரீந்தர் சிங் அறிவித்துள்ளார். நாளை இந்த தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் தினக்கூலி பெற்று வரும் தொழிலாளர்களுக்கு தலா 1000 ரூபாய் வீதம், சுமார் 15 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுள்ள சுமார் 2,37,000 பேருக்கும் இத்தகைய நிவாரணத் தொகைகள் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். கர்நாடக மாநில எல்லைகள் அனைத்தும் மூடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் PS எடியூரப்பா இன்று அறிவித்தார். தற்போதைக்கு அனைத்து தேர்தல்களும் தள்ளி வைக்கப்படுவதாக அவர் அறிவித்தார். விக்டோரியா மருத்துவமனை கோவிட் நோய் தொற்றை கையாளும் சிறப்பு மருத்துவமனையாக பயன்படுத்தப்படும் என்றும், இந்த மருத்துவமனையில் உள்ள இதர நோயாளிகள் வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் அவர் அறிவித்தார். அடுத்து வருவது விரைவு செய்திகள். தில்லியில் துணை ராணுவ படையினர் ஏப்ரல் 5 வரை வெளியில் செல்லக்கூடாது என அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது.
இது குறித்து மத்திய பாதுகாப்பு படை, எல்லை பாதுகாப்பு படை, இந்தோ திபெத்தியன் பாதுகாப்பு காவல்துறை உள்ளிட்ட காவல்துறை தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில், துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் யாரும் வெளியூர் செல்லவோ அல்லது விடுமுறையில் செல்லவோ அனுமதி இல்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தொலைதூர பயணங்களுக்கோ வெளிநாடுகளுக்கு அலுவலக பணிகள் தொடர்பாகவோ அல்லது குடும்பம் தொடர்பாகவோ சென்று வந்து இருந்தால் அது குறித்த தகவல்களை உடனடியாக தலைமை அலுவலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவரும் தங்களது வீடுகளிலேயே பணிகளை தொடரலாம் என மத்திய பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. கோவிட் 19 தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் சமூக பரவலை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகும். இம்மாதம் 31 வரை வீட்டிலிருந்தே தங்கள் அலுவலக பணிகளை அரசு ஊழியர்கள் தொடரலாம் என அம்மாநில தலைமை செயலாளர் கே சிங் உத்தரவு பிறப்பித்துள்ளார். குளோரோகுயின் மற்றும் ஹைட்ரோகுளோரோகுயின் ஆகிய மருந்துகள் தட்டுப்பாடு இல்லை என தேசிய மருந்து விலை கட்டுப்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. கோவிட் 19 தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நோய் தடுப்பு மருந்தான இந்த 2 மருந்துகளும் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் பொதுமக்கள் அவசரகால மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் தேவைக்கு ஆணையத்தை கட்டணமில்லா தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அரசி 2 எலிசபெத் உதவியாளருக்கு கோவிட் 19 தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக இங்கிலாந்து செய்தி அறிக்கையில், பக்கிங்ஹாம் அரண்மனையில் 500 மேற்பட்ட உதவியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் 93 வயதான மன்னர் அரண்மனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அரண்மனை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட உதவியாளர் அரண்மனையிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணித்து வருகின்றனர். வீடுகளிலேயே தனிமைப்படுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று ஆலோசனை கூறப்பட்டுள்ள நபர்களின் வீடுகளை அடையாளப்படுத்துவதற்கான சின்னங்களை பொறிக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. இத்தகைய குடும்பத்தினரை எவ்வகையிலும் இழிவுபடுத்த வேண்டாம் என்று மக்களை தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக்கொண்டுள்ளார். மக்கள் ஊரடங்கு இன்றிரவு முடிவுக்கு வந்த பின்னரும் வரும் நாட்களிலும் கூட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். கோவிட் 19 வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள அமைப்புச்சாரா தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவிடும் வகையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் தங்களது 1 ஊதியத்தை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்குவார்கள் என திமுக தலைவர் MK Stalin அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவிட் 19 தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகளுக்கு மக்கள் இன்று போல் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாகை மாவட்டத்தில் மக்கள் ஊரடங்கு காரணமாக மீன்பிடி படகுகள் கடலுக்குள் செல்லவில்லை. இன்று காலை முதலே ஊரடங்கு உத்தரவு கடைபிடிக்கப்பட்ட நிலையில் துறைமுகங்களிலும் கடற்கரைகளிலும் படகுகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. வேளாங்கண்ணி பேராலயம், சியோன் ஆலயம் ஆகிய அனைத்தும் பூட்டப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு ஆராதனைகள் நடைபெறவில்லை. நாகூர் தர்கா, சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டுள்ளதால் மாவட்டம் முழுவதும் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. ஈரானில் கோவிட் 19 நோய் தொற்றுக்கு மேலும் 129 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அந்த நாடு தெரிவித்துள்ளது. இவர்களையும் சேர்த்து இந்த நோய் தொற்றுக்கு ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1685 உயர்ந்துள்ளது. அந்த நாட்டில் 21638 பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று ஈரான் சுகாதாரத்துறை செய்தி தொடர்பாளர் கியானோஸ் ஜோகன்போர் தெரிவித்தார். முன்னதாக கோவிட் 19 நோய் தொற்றை எதிர்ப்பதற்கு அமெரிக்க அளிக்க முன்வந்த உதவியை ஈரான் உயர் தலைவர் ஏற்க மறுத்ததை அடுத்து இந்த கருத்தை சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் அழைப்பு விடுத்திருந்த மக்கள் ஊரடங்கு நாடெங்கும் இன்று காலை தொடங்கி சிறப்பாக கடைபிடிப்பு. இதன் ஒரு பகுதியாக கோவிட் 19 நோய் தடுப்பு பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கைத்தட்டல் மாலை 5 இடம்பெற்றது. தமிழ்நாட்டில் மக்கள் ஊரடங்கு நாளை காலை 5 வரை நடைபெறும். சமூக இடைவெளியை பராமரிக்க மக்கள் ஊரடங்கு சிறந்த தருணம். டிஜிட்டல் செலுத்துகை இதற்கு உதவும். பிரதமர் நரேந்திர மோடி. கோவிட் 19 கட்டுப்பாடுகள் நடவடிக்கைகள் குறித்து மாநில தலைமைச் செயலாளர்களுடன் அமைச்சரவை செயலாளர் மற்றும் பிரதமரின் முதன்மை செயலாளர் ஆலோசனை.
நாட்டில் 75 மாவட்டங்களின் நடவடிக்கைகளை முடக்க முடிவு. தமிழ்நாட்டில் மக்கள் ஊரடங்கு அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக நடைபெற்றது. ஈரானில் கோவிட் நோய் தொற்றுக்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 129 உயர்ந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.